எல்லா டேரக்டரும் பயப்படக்கூடிய பஸ்ஸோ பஸ்ஸோ போடலாமா வேண்டாமா அன்றைக்கி போடலாம் இன்றைக்கி போடலான்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது பயத்தின் அடிப்படையில் தான் முன்னாடி போடலாம் பின்னாடி போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ போட்டு தான் ஆகணும். வாழை எப்படி பெரியவங்க பெருமாள் ஃபஸ்ட் நாள் பஸ்ஸோ போடும்போது நான் எக்ஸாம் மாணவ மாதிரி நின்றுட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி அந்த உணர்வு இருந்துச்சு. நான் ராமஜன் இங்கே கொடுத்த ஆதரவு வழியே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த நண்பர்களுக்கும் இந்த படம் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சில படங்கள் எடுக்கும்போது சில படங்கள் கொண்டாடுவதற்கும் அது வந்து என்ன சொல்வது இதுக்கோ எடுப்போம். சில படங்கள் மனிதர்கள் வந்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்காக எடுப்போம். வாழை ஒட்டுமொத்த மனித சமூகமும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமாக வந்து அதை இந்த படத்தின் வழி எண்ணியை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு, இப்போது நீங்கள் நெகிழ்ச்சியாக கொடுத்த அன்பிற்கும் பிரியத்திற்கும் முத்தங்களுக்கும் என்னோட சார்பாகவும் என்னோடய டீமோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கேன். சார், இதில் உங்களோட கதாபாத்திரம் ஏதாவது இருக்காது உண்மையான கதைன்னு அதான் சொன்னல. நான் சொல்லி தான் பண்ணுற பயோபிக் சிவனஞ்சாங் கேரக்டர், என்னோடய கேரக்டர் என்னோட ஒரு வருட என் வாழ்க்கையில் நடந்த சின்ன இளமை பருவத்தோட ஒரு வருட பயோபிக் தான், ஒரு வருடத்து காலத்துக்கான கதை தான் இந்த வாழை திறப்பு. யாரும் படம் பார்க்க நம்ம மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதாவது தயவு செஞ்சு சார் சொல்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து ஏன்னா இது ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையை பார்க்க போவாங்க அப்படிங்கும்போது அந்த தகவல்கள் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் முன் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அந்த படத்தை அவன் பார்த்தாங்கன்னா பயங்கரமாக கனெக்ட் பண்ணிக்குவான்னு எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க படம் எனக்கு தெரியும், அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு. ஏன்னா அந்த படத்தோட இறுதி காட்சி வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காட்சி. அதை எடுப்பதற்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன், இனி எவ்வளோ மன உளத்துக்கு உள்ளாச்சின்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் இந்த படத்தில் கொஞ்சம் முக்கியமான போர்ஷனை வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். படம் பண்ண ஒரு அரசு கண்டிப்பாக இருக்கும். அதையே கொஞ்சம் ரொம்ப எளிமையாக சொல்கிற விஷயம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் போய் தூக்கலாச்சு அடிப்பீங்க, அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கான்னு சொல்லுவீங்க. நாச்சின் அந்த வயசோட அனுபவத்தில் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. அந்த வயசில் நான் என்ன பார்த்தனோ அந்த அனுபவத்தில் தான் பண்ணியிருக்கேன். என்னோட அறிவை திணிக்கிறது அந்த படத்துக்குள்ள. எனக்கு இப்போது மூணு படம் பண்ணி நாலு படம் பண்ணி ஒரு பேர் கிடச்சிக்கு ஒரு அறிவு இருக்குது. இந்த அறிவை அந்த கதைக்குள்ளே திணிக்கலை. இந்த கதைக்குள்ளே இருந்த பெயினை மட்டும்தான், கதைக்குள்ளே இந்த பார்த்த பெயினை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அறிவை திணிச்சு அந்த படம் வேற ஒரு படமாக வந்திருக்கும். நீங்கள் திணிச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கே வந்து காதலிச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, துயரப்பட்டிருக்காங்க, அதோட சேர்ந்து தன் வாழ்க்கையை முழுசா ஏதாவது மாத்தியும் நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் நம்ம காட்டுறோம். நம்ம அது என்ன சொல்றதுன்னா தெரியல எனக்கு. இப்போ நீங்க பாத்துட்டீங்க, இந்த மக்கள் பார்க்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணிக்குவாங்க, நல்லா இருக்கு, அதுக்காகவே கேட்கிறோம். இல்ல அதுதான் சொல்றேன், மொத்தமாக இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு என்னோடய பதிவில் சொன்னால் பெட்டராக பண்ணிக்கு. ஏன்னா நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன். எப்போவுமே படைப்பாளிகள் வந்து மொத்தமாக ஒரு விஷயம் பார்த்ததுக்கப்புறம் அது தப்போ ரைட்டோ இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு நல்லா கேட்டுட்டு நம்மளே வந்து பேசுறது அடுத்தவங்க கேளுங்கன்னு பேசுவோம். நாமளும் அடுத்தவங்க பேசுறத கேட்காம பதிவு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால மொத்தமாக இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு என்னோடய பதில்கள் வந்து நான் எப்படி வந்து செலிபிரிட்டி ஷோ வந்து படம் முடிஞ்சு அன்றைக்கி தான் போடுவாங்க. நீங்களே முன்னாடி போட்டு காமிச்சிருக்கீங்க. அது வந்து நண்பர் ஏன்னா இருங்க, டேரக்டர்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பேசுனதாக சொல்கிறீங்களா இல்லை என்னங்க? இல்லை அப்படி இல்லை. நண்பர்கள் வந்து கொஞ்சம் அடிக்கடி மீட் பண்ணும்போது கேட்போம்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறேன் கேட்போம்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு ஓனாக பண்ணிக்க படத்தை காட்டுவோம். இந்த வாழை வந்து எனக்கு ஓனாக நான் பண்ணிக்கிட்ட படம், நானே ப்ரொடியூசர், நானே ஃபிலிம் மேக்கர், என்னோடய கதைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப நம்ம கூட நெருங்கி பழகின ஆளுக்கு கதை தெரியும், ஆள் தெரியும், எங்கள் டைரக்டருக்கு கதை தெரியும். அப்போ அவங்ககிட்ட நம்ம காட்டுவோம். அது எது நம்ம பயோபிக் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். என்னோடய கதையை நான் எடுக்கும்போது சினிமாவுக்குள்ளே அதை காட்டும்போது அது கொஞ்சம் சின்ன கிராஃப்ட் ஃபிஷ்ஷாக இருக்குது. அப்போ நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, நம்ம மதிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட முதல்ல பர்சனலாக போட்டு காட்டுறது எல்லாம் பண்ணுறது. ஒரு நாவல் எழுந்தால் ஒரு கதை எழுந்தால் வாசி கொடுக்கணும்ல, பிரசவம் ஆகும் முன்னாடியும் அதே மாதிரி தான். இவ்வளோ க்ரௌடை சேர்த்து படம் மாட்ட பார்க்கல, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்த்தவங்க, தனித்தனியாக பார்த்து அவங்களோட அவங்க கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவங்க சொன்ன கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கஷனுக்காக பண்ணுறது எல்லாம். ஏன்னா ஒரு நான் ஒரு மூணாவது படத்தையும் என்னை பயப்பிக் பண்ணுறேன். ஒரு மூணு படம் தான் நான் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு நான் வந்து என் வாழ்க்கையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு படம் பண்ணுறதுல அதுக்காக அந்த பயத்துக்காக சிலர்கிட்ட காட்டுறது. மாரி சார் வந்து படங்கள் லைனாக கொடுத்துட்டே இருந்தார், பார்க்கப்பட்டது பெரிய அரசியல் ஒடுக்கப்பட்ட மக்களை பண்ணிட்டு இருக்காங்க காட்டிகிட்டே இருந்தீங்க. திடீர்னு பயோபிக் எடுக்க காரணம் என்ன? இல்லை நாளைக்கு என்னை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக? ஓகே ஓகே, அப்படி அப்படி கூட இருக்கலாம். என்னன்னா
என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு இதை பற்றி குழப்பமே இருந்துச்சு இல்லை, நிறைய நிறைய கேள்விகள் இருந்ததில்ல, பெரிய ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கலாம், எனக்கு என்ன பிரச்சனை, வேறு கதையை விட்டு இல்லையா, ஏன் திருப்பி திருப்பி பெயினையே துயரத்தையே பாடுபொருளாக வச்சுருக்காரு, மாலை செலவாஜி ஏன் எப்பவும் துயரத்தை தான் பாடுபொருளாக வச்சுருப்பாங்க அப்படின்னா என்னோட பேர் என்னவாக இருக்குங்க, இதுதான் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் அன்றைக்கி வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல, ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் படமாக வந்து அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸாக கிடைக்கணும்ல, அப்போ வாழை வந்து நான் யாரும் நிரூபிச்சதுக்கப்புறம் எனக்கு கிராஃப்ட் தெரியும் சினிமா தெரியும்னு பழக்கப்பட்டதுக்கப்புறம் நான் பண்ண கன்வின்சிங்காக இருக்கும் எனக்கு, எனக்கும் பயப்படாமல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு தான் மற்ற கதையும் பண்ணணும், இந்த கதையை நான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லா சேர்க்கையும் எழுதி ஆரம்பித்து அதை யூஸ் பண்ணோம், பட் இந்த கேப்பில் எனக்கு ஒரு செட்டப் கிடச்சிச்சு, நம்பி பண்ணலான்னு கிடச்சி ஹாட் ஸ்டார் வந்து இந்த கதையை கேட்டவங்க முன்னாடியே சொன்ன கதை அதை நீங்கள் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க, அதுக்காக பண்ணப்பட்டதுதான் வாழை. சரி, இந்த வாழை படம் தான் வந்து உங்களோட முதல் படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்ததை வந்து ராம் சார் சொல்லியிருந்தாரு, இதை பண்ணாத கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுன்னு அவர் அட்வைஸ் கொடுத்துருந்தாரு, உங்களோட முதல் படம் வாழையாக இருந்திருந்தா இந்த அளவுக்கு உங்களால் மேக் பண்ணியிருக்கீங்க? அதுதான் சொன்னிப்போம், எனக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியாக கிடைச்சிருக்கும், சின்ன பையன் வச்சு படம் பண்ணுறோம் குழந்தை படம் பண்ணுறோம் அப்படின்னா கன்வின்சியாக சொல்கிறதுக்கே ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருந்திருக்கும்ல, அப்போ நம்ம இப்படி நானே ஒரு ஃபிலிம் மேக்கர் நானே ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துக்கு வரும்போது எனக்கு கம்ஃபர்ட் இருக்குது, யாரையும் யாரையும் பயங்காட்ட வேண்டாம், இன்னொரு தயாரிப்பாளர் பயங்காட்டியும் படம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது கன்வின்சிங்காக எடுக்கும், என்னோட கன்வின்ஸ்க்காக தான் என்னோட வசதிக்காக தான் வெயிட் பண்ணேன், இந்த கதையை சொல்லும்போது நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன், பத்து நாள் கிளைமாக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது நான் வந்து ஒரு மாதிரி அன்கண்ட்ரோலாக இருந்தேன், அது இன்னொரு பிடிச்சோம்னா பயம் வந்துருந்தேன், நான் எடுத்தேன் அப்படியே அமைதியாக இருந்தேன், இப்படி படுத்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அது மாதிரி குழப்பத்திலே நான் இருந்தேன், அப்போ நான் என்ன மேக் பண்ணுறேனே அவங்களுக்கு தெரியாது, அப்போ என்ன நான் அஸ்டினேட்டராக இருக்க நான் டேரக்டராக இருக்கிறனால என் கூட இருந்தவங்களுக்குலாம் அவள் எப்போ எடுக்கிறா அப்போ எடுக்கட்டுன்னு விட்டாங்க, அந்த மாதிரி என்னோட வசதிக்காக தான் அது ஃபஸ்ட்டு பரிகாரம் பரப்பில் எனக்கு பிடிச்ச படம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் வாழை படம் தான் பேரட் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் மாரஞ்சித் மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா ஃபஸ்ட்டு படம் பரிகாரம் பெருமாள் பிடிச்சிருக்கோம், கடைசி படம் வந்து இது பிடிக்கும், ஏன்னா நடுவில் ஃபார்ம் பண்ணணும் கருந்தனை வந்து அடிக்க அடிக்கிறான் அதனால் பிடிக்கல அப்படின்னு யார் சொல்லுங்க, கன்வின்சிங் அவங்கவுங்க அவங்கவுங்க ஒரு தாட் இருக்கு, இதையும் நான் தானே எடுக்கிறேன், இந்த மேக்கர் ஃபிலிம் தானே வா பரிகாரம் நான் தான் எடுத்தேன், வாழை நான் தான் எடுத்தேன், அதுமாதிரி கண் மாமன் நான் தான் எடுத்தேன், பட் ஒரு 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 மனுஷன் ஒருத்த வந்து தன்னோட பாடுபொருளை பேசிட்டு இருக்கும்போது அதில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி அந்த எமோஷன் வெளிப்படும், அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி எங்களுக்கு புரிஞ்சுன்னு கேட்குறாங்க, இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, இங்கே நம்ம ஊரில் நிறைய ஆக்ஷன் படம் வரும், நிறைய வன்முறை படங்கள் வரும், அதுக்கு அதை நீங்கள் சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது ஒரு நெஜ லைஃப்லேருந்து சொல்லும்போது அதுக்கும் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறோம், ரியாலிட்டி கொடுங்க, நான் ஒரு வன்முறை காட்டினோம் அது பயங்கர வேல்யூ இருக்கும், அது பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாகப்படும், நானே ரொம்ப கம்மியாக தான் காட்டுவோம் அதிகமாக காட்டுவோம், ஆனால் மற்ற சினிமாக்களில் பயங்கரமான வன்முறை வருது அது எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கப்படுது, தியேட்டருக்கு அனல் பார்க்குது பயங்கரமாக சொல்லப்படுது, அதில் வேறு சின்ன தயக்கம் தான், ஒரு சின்ன ஆசை தான், நம்ம இதை விட லைவாக லைட்டாக தானே பண்ணுறோம், ரொம்ப கன்வின்சிங்காக தானே பண்ணுறோம், அப்போ ஏன் நம்மளோட வன்முறை நம்மளோட ரியாக்ஷனுக்கு நம்மளோட எதிர்வினைக்கு ஏன் இவ்வளோ பெரிய வன்முறை முகம் பூசப்படுது அப்படிங்கிற தயக்கத்தை அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கத்தை தான், ஏன்னா ஒரு நல்லா தெரியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 25 படமாவது பெரிய வன்முறை களத்தை கொண்ட படங்கள் வந்து இருக்குங்களா, அப்போ இந்த உண்மை கதைகளை இந்த எளிய மனிதனோட கதையை பேசும்போது அவங்களுக்கு நெருக்கமான சில கோபத்தை நம்ம பதிவு பண்ணும்போது அந்த கோபம் மிகப்பெரிய சமூகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு உயரம் வரும்போது கிரியேட்டராக சுதந்திரமாக செயல்பட முடியல, நான் இப்போ வாழை பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் கதை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விஷயமா இருந்தாரு, நான் டக்குனு ஏன்னா படம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு இல்லை, ஆனால் டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் எப்போ பண்ண போகணும்னு தெரியல எனக்கு, ஏன்னா போனதான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அப்போ அதெல்லாம் ரிலீஸ் ஆகி போனதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், அப்போ அந்த டைம் முன்னாடி வந்து நம்ம முன்னாடி ஒரு 15th August பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ இருந்தாரு, அதுக்கப்புறம் அவள் இல்லை சரி ஓகே அப்படின்னா வீடியோவை செட் பண்ணி வீடியோவை பற்றி மேட்ச் பண்ணிட்டு அதாவது எல்லாத்தையும் நான் காட்டினா என்ன பண்றது அவங்க இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணிருக்கேன், என்னோட வாழ்க்கையை ஃபுல்லா என்னோட வாழ்க்கைக்குள்ள எனக்கு கொடுத்த அனுபவம் எல்லாத்தையுமே திரைப்படமாக்கும் போது தான் நான் வந்திருக்கேன், அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கும் எனக்கும் சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற புரிதல் எனக்கு வாசிச்சதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன், அப்போ எனக்கு இல்லை அது என்னோட வாழ்க்கையை மட்டும் நினச்சிட்டு இருந்தேன் என்னோட விதின்னு நினச்சிட்டு இருந்தேன்,
அஜினேஷா இருக்கும்போது நான் கிளம்பி வந்து சினிமா கற்றுக்கிட்டு அப்புறம் லிட்ரேச்சர் கற்றுக்கிட்டு அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது நிறைய கொஸ்டின் ஆன்சர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னோட கதைகள் நான் படம் பண்ணிக்கிறேன். இல்லை அதான் சொல்கிறேன் எல்லாம் கண்டிப்பாக அதை பண்ணுவேன், பண்ணாமல் போக மாட்டேன் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார், அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரே ஒரு சின்ன காட்சிகளை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மேடையில பேசுறேன் வெளிப்படுத்தாம பதில் சொல்லுவோம்ல, டீச்சர்ஸ் வந்து அதிகமா பேசினாங்கன்னா அதுக்கு பின்னாடி போய் கன கதை இருக்கு, அந்த கதையை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க நாமங்கள் எல்லாத்தையும் நான் ஆரம்பிக்க போகும்போது மாடம்பிக்க போகும்போது அது எல்லா இடத்துலையும் காற்றுல மட்டும் தான் வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள இருக்காது போய் அந்த தெய்வம் வந்து ஊருக்குள்ள இருக்காது. அந்த தெய்வம் ஏன் ஊருக்குள்ள இருக்காது அப்படின்னா அது அது முகம் அகோகமாக இருக்குல்ல, அது வந்து ஒரு நாட்டார் தெய்வம், அது வந்து நிஜ வாழ்க்கையில் மனுஷங்க இறந்து போகிறவங்கள தெய்வமாச்சு கும்பிட்டு இருப்பாங்க, அதுக்கு தான் தெய்வத்தை வேல்யூ, அது எப்பவும் ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது, நான் நிறைய இடத்துல அவங்க பார்க்கும்போது அவங்க அந்த அந்த சிலையோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன் என் வாழ்க்கையில். இப்போ என் வீட்லேயே அது மாட்டிச்சிருக்கேன் நான், என் வாழ்க்கையில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது எங்கள் அம்மா அந்த கதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனலாக இருந்தது வந்து அந்த தெய்வத்தை எனக்கு மேலே விளையாடுறது தான். இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா ரஞ்சித் படத்தில் புத்தர் எல்லா இடத்துலையும் ஒரு சிம்பிள் வந்துடும், அடுத்த மாரிசெல்வராஜ் படத்தில் இந்த சிம்பிள் வந்துகிட்டே இருக்கேன் சொல்லுங்க. ஒரு கனெக்ட் தான் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எது அதிகமாக கனவு எது தெய்வத்துக்கு அதிகமாக கனவு வந்து இப்போ நான் வீட்டு வரைக்கும் ஒன்று சென்னையில் வீட்டு வரைக்கும் மாட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து மற்ற தெய்வங்களோட இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் இந்த வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது பெயிலுக்கு உள்ளாக்கிட்டு எங்கே போயிருப்பாங்கல்ல அவங்க எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. அந்த கதையை கேட்டுக்கிட்டு வளர்ந்தவன் நான், அதாவது அந்த காட்டு பேச்சு அப்படிங்கிற தெய்வம் வந்து என்னோட கதைகள் முக்கியமான பங்கு வகிக்கும். என்னன்னா நீங்கள் வந்து வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க வாழ்வில் என் ஊரை ஃப்ளட்டில் வந்து நீங்கள் போயிட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்க, அந்த சார் நிறைய பேர் வந்து உங்களை வந்து விமர்சித்தாங்க, ஸோ அதை திருப்படிக்க தான் என் ஊரை வச்சு நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்னாலும் செய்வாங்க, அவங்க பெரும் திருடத்துல விஷயத்துல